ஹை வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே வி ஆர் கோயிங் டு லெசன் ஸ்டாண்டர்ட் நைன்த் சயின்ஸ் யூனிட் டுவெண்ட்டி த்ரீ எக்னாமிக் ப பயாலஜி ஆல்ரெடி வி லேண்ட் பார்ட் ஒன் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம் ஹார்ட்டிகல்ச்சர் பொமாலஜி ஒலரிகல்ச்சர் ஃப்ளோரிகல்ச்சர் அண்ட் மேனூர் லேண்ட்ஸ்கேப்பிங் கார்டனிங் மேனூர் பற்றி ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்ட் ஒனில் இது பார்ட் டூவில் அதோட கண்டினியூஸ் பார்க்கலாம் டைப்ஸ் ஆஃப் பயோ ஃபெர்டிலைசர்ஸ் டைப்ஸ் ஆஃப் பயோ ஃபெர்டிலைசரோ டைப்ஸ் பார்க்கலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு ரைசோபியம் ரைசோபியம் அப்படின்னா என்ன இஸ் ரைசோபியம் இஸ் ஏ சாயில் பேக்டீரியம் தட் காலனைஸ் த ரூட்ஸ் ஆஃப் லெகினேஷன் பிளான்ஸ் டு ஃபார்ம் ரூட் நூடுல்ஸ் தி பேக்டீரியா ஃபிக்ஸ் அட்மாஸ்பரிக் நைட்ரஜன் அண்ட் கன்வெர்ட் தம் டு அமோனியா அமோனியாவை என்ன பண்ணுது ரைசோபியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சாயில் பேட்ரியம் இது என்னது லெகமினேஷ் தாவரங்களில் தான் அதிக அளவு இதில் காணப்படும் அந்த லெகினேஸ் தாவரங்கள் வேர்களில் பார்த்தீங்கன்னா வேர் முண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க வேர் நூடுல்ஸ் இந்த இமேஜ்ல கொடுத்துருப்பாங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கும் வேர்ல எப்படி இருக்கும் இந்த மாதிரி நூடுல்ஸ் காணப்படும் நூடுல்ஸ் வேர் முடிச்சுகள் இந்த மாதிரி வேர் முண்டுகள் வந்து லெகினேஸ் பிளான்ஸ்ல காணப்படும் இதை உருவாக்குறதுதான் என்னது இது உருவாக்குவதற்காக என்ன பண்ணும் இதை ஃபார்ம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணும் அப்படின்னா கூட்டுயிரி வாழ்க்கை சிம்பையாசிஸ் கூட்டுயிரி வாழ்க்கை இது வந்து நடத்தும் இதில் வந்து பேக்டீரியாங்களில் என்ன பண்ணும் இதில் இருக்க பேக்டீரியாக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா வளிமண்டலத்தில் அட்மாஸ்பியரில் இருக்கிற நைட்ரஜனை ஃபிக்ஸேஷன் பண்ணி என்ன பண்ணும் எதை க எப்படி கன்வெர்ட் பண்ணுன்னா அமோனியாவை கன்வெர்ட் பண்ணும் அமோனியாவை கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு வழங்குது ஓகேவா அதுதான் ரைசோபியம் இதான் உயிர் உரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாரி ரைசோபியம் வேர் முடிச்சுலருந்து என்ன பண்ணுவோம் வளிமண்டலத்துல இருந்தேன் இந்த பேக்டீரியா அட்மாஸ்பெரிக்கில் இருக்கிற நைட்ரஜனை அம்மோனியாவை கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு தருது பிளான்ஸ்க்கு ஓகேவா நெக்ஸ்ட்டு அசோஸ் பைரில்லம் அசோஸ் பைரில்லம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அசோஸ் பைரில்லம் அப்படிங்கிற பேக்டீரியா ஹேஸ் த எபிலிட்டி டு யூஸ் அட்மாஸ்பரிக் நைட்ரஜன் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் திஸ் நியூட்ரியன் டு த கிராப் பிளான்ஸ் இட் இஸ் நோக்குலேட்டட் ஆன் மெய் பார்லி ஓட்ஸ் அண்ட் சொர்கம் கிராப்ஸ் இட் இன்க்ரீஸஸ் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் சீரியல்ஸ் பை ஃபைவ் டு டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் ஆஃப் மில்லட்ஸ் பை தேர்ட்டி பெர்சன்டேஜ் அண்ட் ஃபோடர் பை ஓவர் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் அசோஸ் பை அசோஸ் ஸ்பைரில் அப்படிங்கிறது என்ன பண்ணுது இது அட்மாஸ்பியரில் இருக்கிற நைட்ரஜன் என்னது பயன்படுத்துகிற திறன் இருக்கும் இதில் எபிலிட்டி இருக்கும் இது வந்து தாவரங்களுக்கு என்ன பண்ணுது பிளான்ஸ்க்கு நியூட்ரியன்ட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணுது கிராப் பிளான்ஸ்க்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுது இது வந்து என்னது இது இன்னாகுலேட்டட் எதில் இருக்குது அப்படின்னா இது எது மூலமாக அப்படின்னா மக்காச்சோளம் மா மெய்ஸ் அப்படின்னா பார்லி ஓட்ஸ் மெய்ஸ் சொர்க்கம் கிராப்ஸு சொர்க்கம்ல என்னது சோளம் இந்த மாதிரி தாவரங்களில் என்னது நோய் தடுப்பு உரமாக இதை வந்து என்ன பண்ணலாம் நான் பயன்படுத்துகிறான் நோய் தடுப்பு உரமாக ஓகே இது தானியங்களில் எவ்வளோ இருக்கும் சீரியல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் டு டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் இருக்கும் சிறுதானியங்களில் பார்த்தோம் அப்படின்னா தேர்ட்டி பெர்சென்டேஜ் இருக்கும் மில்லட்ஸ் இதில் மாதிரி சிறுதானியத்தில் பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு தீவன பயிர்கள் ஃபோர்டர்ன என்னது அனிமல்ஸ் கொடுக்குறாங்களா தீவன பயிர்கள் அதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் தானிய உற்பத்தி என்ன பண்ணுது அதிகரிக்கிறது இன்க்ரீஸஸ் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் சீரியல்ஸ் சீரியல்ஸோட ப்ரொடக்டிவிட்டை ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது அசோ ஸ்பைரில்லம் அப்படிங்கிற பேக்டீரியா வந்து நெக்ஸ்ட்டு அசட்டோபேக்டர் அசடோ பேக்டர் இதனது அப்ளிகேஷன் ஆஃப் அசோடோபேக்டர் பேக்டீரியா பீன் ஃபவுண்ட் டு இன்க்ரீஸ் ஈல்ட் ஆஃப் பீட் ரைஸ் நெய்ஸ் அண்ட் சொர்க்கம் ஏன்னா இது கோதுமை நெல் மக்காச்சோளம் இதோட ஐயோட்டி மகசூலை என்ன பண்ணோம் ஈல்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அப்பார்ட் ஃப்ரம் நைட்ரஜன் fixation, தீஸ் organism ஆர் கப்பபிள் ஃபார் producing antifungal அண்ட் antibacterial காம்பவுண்ட்ஸ் இதை மட்டும் கிடையாது நைட்ரஜனை நிலைநிறுத்துறது மட்டும் fixation மட்டும் இதில் கிடையாது இந்த organism என்ன பண்ணுது capable of producing antifungal என்னது bacteria எதிர்பொருள்களையும் அண்ட் ஃபங்கல் அண்டு ஆன்டிபாக்டீரியல் அப்படின்னா எனது பேக்டீரியா எதிர் பூஞ்சை எதிர்பொருள் அண்டு பேக்டீரியா எதிர்பொருள் போன்ற கூட்டுப் பொருட்களை உற்பத்தி செய்து என்ன பண்ணுது தாவரங்களுக்கு இது வந்து என்ன பண்ணுது வழங்குது இது மைக்ரோரைசா பயோஃபர்டிலைசர் இதில் கொடுத்துருக்காங்க பாருமா இது மைக்ரோரைசா ஃபங்கை வித்தவுட் மைக்கோரைஸா ஃபங்கஸ் இது மாதிரி இருக்கும் இதோட வளர்ச்சிகள் எப்படி இருக்கு பாரு மைக்ரோரைசா ஃபங்கஸ் இருக்கப்போ அதோடய வளர்ச்சி எப்படி இருக்குது வித்தவுட் மைக்ரோரைஸா ஃபங்கை இதோட எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஓகேவா இது அசட்டோ நெக்ஸ்ட் மைக்கோரைசா இது மைக்கோரைசா நெக்ஸ்ட் இமேஜ்மா நெக்ஸ்ட் மைக்கோரைசா பற்றி பார்க்கலாமா மைக்கோரைஸ் ரைஸ் தீஸ் பங்கை ஹேவ் சிம்பையாட்டிக் அசோசியேட்டட் வித் த ரூட்ஸ் ஆஃப் வாஸ்குலர் பிளான்ஸ் த இன்க்ரீஸ் த அப்டேக் ஆஃப் பாஸ்பரஸ் இது மைக்ரோ அப்படிங்கிறது பூஞ்சை வேர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்கம்மா இந்த இமேஜ் தான் பூஞ்சை வேர்கள் வித் மைக் வித் அவுட் மைக்ரோரைஸ் ஆஃப் இல்லாத வேர்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த இமேஜில் தெளிவா கொடுத்துருக்காங்க அசோசியேஷன் இந்த வகை பங்குகள் என்ன கூட்டுயிர் வாழ்க்கை ஏற்படுது வித் எதுல ரூட்ஸ் ஆஃப் பிளான்ஸ் வாஸ்குலர் தாவரங்கள்ல என்ன பண்ணுவோம் வேர்களோட கூட்டுயிர் வாழ்க்கை இது மேற்கொள்ளுது இதை எதை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்க்ரீஸ் பாஸ்பரஸ் என்னது பாஸ்பரஸ் இது என்ன பண்ணும் அதை எடுத்துட்டு அதோட திறனை வந்து அதிகரிக்க செய்யும் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா சிட்ரஸ் பப்பாயா ஓகே எனக்கு அசோலா அசோலா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீர்பெரணி அப்படின்னு சொல்லுவாங்க அக்வாட்டிக் ஃபேன் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் நீர்ல ஈஸியா மேல் மிதக்கும் தம்மியோடயது அக்யேட்டிக் ஃபேர்ன நீர்பெரணின்னு சொல்லுவாங்க இது எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா found on water surface. நீர்ல மேற்பகுதியில் காணப்படும் having a cyanobacterial symbiotic associated அசோசியேஷன் வித் அனபீனா இது மூலயம் பிஜிஏ அப்படிங்கிறது எனது blue-green algae cyanobacterial அப்படின்னு சொல்லுவாங்களா அது என்ன பண்ணும் வட சேர்ந்து எனது சைனோபாக்டீரியாவோட கூட்டுயிரி வாழ்க்கை symbiotic இது அசோசியேஷனை ஏற்படுத்துது

சொல்லுவாங்க இது இன்ஃபர்மேஷன் பிட்ஸ் பாருங்கம்மா இது எக்ஸாம் இதில் கொடுத்துருக்காங்க பார் அசோ அசோலா பயோஃபைட்ரைசர் இம் இமேஜில் கொடுத்துருக்காங்க இதுதான் உயிரி உரம் அதோட உரங்கள் மேனூர் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் பிட்ஸ் பயோ ஃபெர்டிலைசர் ஸ்கீம் அப்படின்னா என்னது உயிர் உர திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹேஸ் ரீசென்ட்லி லான்ச் பயோ ஃபெர்டிலைசர் ஸ்கீம் ரீசெண்டாக என்ன பண்ணுது இந்த ஸ்கீமை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு பயோ ஃபெர்டிலைசர் ஸ்கீம் அப்படிங்கிறது இட் இஸ் எய்ம் இதோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அட் பெட்டர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் நேச்சுரல் ஃபார்மிங் அண்ட் ஹெல்ப்ஸ் டூ பூஸ்ட் அண்ட் மெயின்டைன் சாயில் ஃபெர்டிலிட்டி இதுக்காக விவசாயத்தை முறையாக வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கும் மண் வளத்தை அதிகரிப்பதற்கும் இது வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க இது அதோட நோக்கம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெடிசினல் பிளான்ட்ஸ் மெடிசனல் பிளான்ஸ்னால் என்ன அப்படின்னா மருத்துவ தாவரங்கள் த ஹிஸ்ட்ரி ஆஃப் மெடிசனல் பிளான்ட் இஸ் ஆஸ் ஓல்டஸ் த கிஸ்டரி ஆஃப்யூமன் பீயிங்ஸ் மோஸ்ட் மெடிசன்ஸ் ஆர் அவுட்டைண்ட் எய்த டைரெக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ஃப்ரம் பிளான்ஸ் என்னது மனிதனை போன்ற என்னது நம்மளை போன்ற மருத்துவங்கள மருத்துவ தாவரங்களும் என்னது ஒரு ப அதுக்கு ஒரு பழமையான வரலாறு அதுக்கு ஒரு கிஸ்டரி இருக்குது தாவரங்களுக்கும் ஒரு கிஸ்டரி இருக்கு நம்மளுக்கு ஒரு கிஸ்டரி இருக்குது நம்ம எப்படி தோன்றணும் அப்படிங்கிற நம்மளுக்கு ஒரு கிஸ்டரி இருக்குது அதே மாதிரி என்னது மெடிசனல் பிளான்ஸ்க்கும் ஒரு கிஸ்டரி உண்டு அந்த மருந்துகள் வந்து தாவரங்களில் நேரடியாகவும் நம்மளுக்கு கிடைக்கும் டைரெக்டாகவும் அல்லது இன்டைரக்டாகவும் பிளான்ஸ்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்குது அது எப்படி கிடைக்குது ஆல் த மேஜர் சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸ் அச்சர்ஸ் ஆயுர்வேதா யோகா யுனானி சித்தா ஹோமியோபதி ஆயுஸ் யூஸ் ட்ரக்ஸ் அப்டைன் ஃப்ரம் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் என்னது பிளான்ஸ்ல இருந்து இருந்து மருந்து பொருட்கள் இந்த முறையில் நம்மளுக்கு கிடைக்குது பயன்படுத்தாம அதிலிருந்து நம்ம பயன்படுத்துகிறோம் எடுத்து தீஸ் ட்ரக்ஸ் இந்த இந்த மருந்துகள் வந்து ஃப்ரம் மெடிசனல் பிளான்ஸ் ஆர் கால்டு செகண்ட்ரி மெட்டபாலிக்ஸ் இது மாதிரி என்னது தாவரங்களின் இரண்டாம் நிலை வளர்ச்சியை மாற்ற பொருட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மருந்துகளை இது மாதிரி பெறப்படும் மருந்துகளை என்ன சொல்கிறாங்க பிளான் செகண்ட்ரி மெட்டபாலிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பிளான்ஸ்லேருந்து பெற நெக்ஸ்ட்டு பிளான்ஸ் ப்ரொடியூஸ் ப்ரைமரி மெட்டபாலிக்ஸ் அந்த ஓன் லிவிங் ப்ரைமரி மெட்டபாலிக்ஸ் அப்படின்னா என்னது தாவரங்களை முதல் நிலை வளர்ச்சி மாற்ற பொருட்கள் அது என்ன அது லைஃப்க்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹார்போஹைட்ரேட்ஸ் அமினோ ஆகைட்ஸ் எக்ஸெட்ரா அண்ட் செகண்டரி மெட்டபாலிட்ஸ் என்ன ஃபார் செகண்டரி மெட்டபாலிட்ஸ் என்ன பண்ணுது ஃபார் ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பு ப்ரொடெக்ஷன் காம்படிஷன் அண்டு ஸ்பீசிஸ் இன்ட்ராக்ஷன் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஆல்க்லாய்ட்ஸ் terpenoids, பிளாவனைட்ஸ் எக்ஸெட்ரா பைட்டோ is இஸ் த ஸ்டடி ஆஃப் பைட்டோ கெமிக்கல்ஸ் பைட்டோ பற்றி படிக்கிறதை என்ன சொல்கிறேன் பைட்டோ கெமிஸ்ட்ரி விச் ஆர் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் டிரைவ்டு ஃப்ரம் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் அதோட கெமிக்கல் சப்ஸ்டன் எதுல இருந்து கிடைக்குது பல்வேறு வகையான தாவரங்கள்லருந்து கிடைக்குது ஃபியூ பிளான் டிரைவ்டு ட்ரக்ஸ் ஆர் டிஸ்கிரிப்டின் ஃபியூ பிளான்ஸ் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க மருத்துவ தாவரங்கள் எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த டேபிள்ஸில் கொடுத்துருக்காங்க ட்ரக்ஸ் மருந்து பொருட்கள் டிரைவ்டு ஃப்ரம் மெடிசினல் பிளான்ஸ் மருந்து தாவரங்கள்லேருந்து பெறப்படும் மருந்துகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த டேபிள்ஸில் தெளிவாக கொடுத்துருக்காங்கம்மா ஃபஸ்ட்டு அதோட தமிழ் நேம் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பொட்டானிக்கல் நேம் நெக்ஸ்ட்டு ட்ரக் நெக்ஸ்ட்டு பாட்ஸ் எந்த பாட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க டிசீஸ் க்யூ என்ன டிசீஸ் வந்து க்யூர் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாமா ஃபஸ்ட்டு கற்றாலை அப்படிங்கிறது எனது தமிழ் நேம் இது பொட்டானிக்கல் நேம் என்னம்மா ஆலோவேரா ட்ரக் என்ன இதுலேருந்து நம்மளுக்கு என்ன ட்ரக் கிடைக்குது அப்படின்னா ஆந்த்ரா குயினோன் ஆந்த்ரா குயினோன் அப்படி இதோட என்ன பார்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லீவ்ஸ் இலைகள் யூஸ் பண்ணுறோம் டிசீஸ் க்யூர்டு என்ன டிசீஸ் க்யூர் ஆகுது ஹீல்பூன் ஸ்கின் டிசீஸ் கேன்சர் அண்ட் சொரியாசிஸ் இந்த நோய்கள்லாம் நம்மளுக்கு குணமாகுது இது கற்றாழை மூலமாக நெக்ஸ்ட் துளசி அதோட துளசி அப்படிங்கிற தமிழ் நேம் பொட்டானிக்கல் நேம் பார்த்தோன்னா ஆசிமம் சாங்டம் ஆன்சிமம் சாம்டம் அப்படிங்கிற துளசியோட பொட்டானிக்கல் நேம் நெக்ஸ்ட் அதோட ட்ரக்ஸ் என்ன நம்மளை என்ன ட்ரக் அது மருந்து பொருள் யூஸ் பண்ணுறோன்னா எசென்சியல் ஆயில் இதோட பார்ட்ஸ் என்ன பார்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் லீவ்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் டிசீஸ் என்ன டிசீஸ் க்யூர் ஆகுது கோல்டு ஃபீவர் ஸ்கின் டிசீஸ் நெக்ஸ்ட் நன்னாரி நன்னாரிங்கிறது தமிழ் நேம் பொட்டானிக்கல் நேம் வந்து என்னது ஹெமிடெஸ்மஸ் இண்டிகஸ் ஹெமிடெஸ்மஸ் இண்டிகஸ் அப்படிங்கிறது இதோடய ட்ரக்ஸ் என்ன அப்படின்னா டெர்ஃபின் இதோட வேர்கள் நம்ம என்ன பண்ணுறோம் இது ரூட்ஸை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த பார்ட்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் என்ன இது எதுக்காக அப்படின்னா எந்த க்யூர் பண்ணுறதுக்காக பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் டயேரியாவை க்யூர் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நிலவேம்பு இது என்னது நிலவேம்பு அப்படிங்கிற தமிழ் நேம் வந்து ஆண்ட்ரோ கிராகிஸ் ஆன்ட்ரோ கிராபிஸ் ஸ்பேனிகுலேட்டா ஆண்ட்ரோ கிராபிஸ் ஸ்பேனிக்லேயேட்டா அப்படிங்கிறது பொட்டானிக்கல் நேம் இதோட ட்ரக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மருந்து பொருட்கள் டெர்பினாய்ட்ஸ் டெர்பினாய்ட்ஸ் அப்படிங்கிறது இது எல்லா பார்ட்ஸுமே யூஸ் பண்ணுவாங்க நிலவேம்பில் என்னது ஆல் பார்ட்ஸும் யூஸ் பண்ணலாம் டிசீஸ் என்ன டிசீஸ் இதுல கியூர் ஆகுது அப்படின்னா டெங்கு ஃபீவர் நெக்ஸ்ட் டயாபெட்டிஸ் சிக்கன் குனியா அதெல்லாம் கியூர் ஆகிறதுக்கு யூஸ் பண்றாங்க நிலவேம்பு வெட்பாலை அப்படின்னு சொல்லுவாங்க வெட்பாலை அப்படிங்கிறது தாவரவியல் பெயர் ரைட்டியா டிங்டோரியா ரைட்டியா டிங்டோரியா இது ஃப்ளாவினாய்ட்ஸ் அப்படிங்கிற மருந்து பொருள் தயாரிக்க யூஸ் பண்றாங்க இதோட பகுதிகள் என்னென்ன இது வந்து லேட்டக்ஸ் அப்படின்னா என்னது பால் பால் வருல்ல மரப்பால் அப்படின்னு சொல்லுவாங்க பால் வர்ற பகுதி லீவ்ஸை யூஸ் பண்ணுறாங்க இது எதுக்காக எந்த க்யூர் பண்ணது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சோரியாசிஸ் என்னது படர் தாமரை டயேரியா நெக்ஸ்ட்டு ஸ்வெல்லிங்ஸ் என்னது வயிற்றுப்போக்கு வீக்கம் கை கால் வீக்கம் இருந்தால் அதை யூஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு பாருமா சிங்கோனா மரம் அப்படின்னு சொல்கிறாங்க இது எது இதோட சயின்டிஃபிக் நேம் வந்து சிங்கோனா அபிசினாலிஸ் மருந்து வந்து குயினேன் இப்போ பார்ட்ஸ் என்ன பார்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க மரப்பட்டைகள் இதோட டிசீஸ் எதை குணப்படுத்துறதுக்காக மலேரியா நிமோனியா ஃபீவரை குணப்படுத்துது நெக்ஸ்ட்டு செவன்த் ஒன் பாருமா சிவன் என்னது தைல மரம் சாரி சிவன் அவல் பொடி சிவன் அமல் பொடி அப்படிங்கிறது புதுசாக இருக்குது இந்த நேம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது வந்து என்னது அப்படின்னா சர்பகந்தா அது என்ன சொல்லுவாங்க இது ஒரு மெடிஷனல் பிளான் சர்பகந்தா அப்படின்னு சொல்லுவாங்க இதோட பொட்டானிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா ரவுல்பியா செர்பண்டினா ரவுல்பியா செர்பெண்டைனா அப்படிங்கிறது பொட்டானிக்கல் நேம் இதோட மருந்து என்ன நம்ம தயாரிக்கிறோம் ரிசர்பைன் அப்படிங்கிற மருந்து தயாரிக்கிறோம் ரூட்ஸ் வந்து நம்ம பார்ட்ஸாக யூஸ் பண்ணுறோம் இது வந்து ப்ள பிளட் ப்ரெஷர் ஆன்டிடோட் ஃபார் ஸ்னேக் பைட்டுக்கு பாம்பின் விசமுறிவுக்கு இது பயன்படுத்தலாம் நெக்ஸ்ட்டு தைல மரம் தைல மரம் அப்படிங்கிறது என்னது பொட்டானிக்கல் நேம் யூக்ளிப்டஸ் குளோப்லஸ் இது ஆல்ரெடி எல்லாம் தெரிஞ்சது தான் இதோடய ட்ரக்ஸ் என்ன அப்படின்னா எசென்சியல் ஆயில் யூஸ் பண்ணுவோம் லீவ்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் பார்ட்ஸ் வந்து இது ஃபீவர் ஹெட்டாக்கு க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்மளுக்கு பப்பாளி இது வந்து என்ன அப்படின்னா காரிக்கா பப்பாயா அப்படின்னு சொல்லுவோம் இது என்ன ட்ரக்னால் பப்பாயின் பப்பாயின் ட்ரக் யூஸ் பண்ணுறாங்க பார்ட்ஸ் என்ன பார்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் லீவ்ஸும் சீட்ஸும் யூஸ் பண்ணுவாங்க இது டெங்கு ஃபீவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நித்ய கல்யாணி நெக்ஸ்ட்டு இது என்ன அப்படின்னா கேத்ராந்தஸ் ரோசியஸ் கேத்ராந்தஸ் ரோசியஸ் அப்படிங்கிறது பொட்டானிக்கல் நேம் ஆல்கலாய்டுகள் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க ஆல் பார்ட்ஸ் இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க நித்திய கல்யாணியில் இது ரத்த புற்றுநோய் பிளட் என்னது லிக்யூமியா அப்படிங்கிறது என்னது ரத்த புற்றுநோய் கேன்சரை குணப்படுத்துவதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு ரத்த புற்றுநோய் லிக்யூமியா அப்படிங்கிறது ஓகேவா நெக்ஸ்ட் மஷ்ரூம் கல்டிவேஷன் பற்றி பார்க்கலாம் காலான எப்படி வளர்க்குறது மஷ்ரூம் கல்டிவேஷன் இஸ் எ டெக்னாலஜி ஆஃப் க்ரோவிங் மஸ்ரூம்ஸ் யூஸிங் பிளான்ட் அனிமல் அண்டு இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் மஷ்ரூம் எங்கே கல்டிவேஷன் பண்ணுறாங்க தாவரம் விலங்கு பிளான்ட் அனிமல்ஸில் தொழிற்சாலை கல்வி கழிவுகள் அனிமல் இண்டஸ்ட்ரியல் டெ வேஸ்ட் இதை ப இதை பயன்படுத்தி தான் காளான்களை வளர்க்குறாங்க இதுதான் காளான் வளர்ப்பு இந்த முறைக்கு தான் காளான் வளர்ப்புன்னு சொல்கிறோம் மஷ்ரூம் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா இன் சாட் இட் வெல்த் அவுட் ஆஃப் வேஸ்ட் டெக்னாலஜி திஸ் டெக்னாலஜி கெயிண்ட் இம்பார்ட்டன்ஸ் வைட் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் டயட்ரி ஃபைபர்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் வேல்யூ எனது இந்த கழிவை வந்து எனது இந்த இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அழித்து உள்ள நிலத்தை உருவாக்கி ஒரு தொழில்நுட்பமாக நம்ம சுருக்கப்படுறோம் காலங்களில் சரி என்ன நார்ச்சத்துக்கள் ஃபைபர்ஸும் இருக்குது டயட்ரி ஃபைபர்ஸும் புரோட்டீனும் இருக்குது இதில் வந்து இட் இஸ் ரிச் இன் ப்ரோட்டீன்ஸ் ஃபைபர்ஸ் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இல்லை அதிக அளவு என்ன காணப்படுது ப்ரோட்டீன்ஸு ஃபைபர்ஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ் காணப்படுது இந்த டெக்னாலஜி வந்து வேர்ல்டு வயட்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க வேர்ல்டு வயடில் இது தொழில்நுட்பத்தில் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க இப்போ மஷ்ரூம் பார்த்தோம்னா இஸ் ஏ ஃபங்கை மஷ்ரூம் இஸ் ஏ ஃபங்கை பிலாங்கிங் டு பெசிடோமைட்ஸ் எந்த குரூப் அதிக சார்ந்தது பெசிடோமைட்ஸ் அப்படிங்கிற குரூப்பை சார்ந்தது இட் இதில் இன் இட் இஸ் ரிச் இன் ப்ரோட்டீன்ஸ் ஃபைபர்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது ஆர் மோர் தென் த்ரீ தௌசண்ட் டைப்ஸ் ஆஃப் ம மஷ்ரூம்ஸ் ஏன்னா அது மூவாயிரத்துக்கு அதிகமாக மஷ்ரூம்ஸ் இருக்குது எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பட்டன் மஷ்ரூம்ஸ் அப்படிங்கிறது அகாரிக்கஸ் பைஸ்போரஸ் ஆயிஸ்டர் மஸ்ரூம்னா சிப்பி காளன் அப்படின்னு சொல்லுவாங்க இது பட்டன் காலன் சொல்லுவோம்ல ஆல்ரெடி நான் பார்த்துருக்கோம் சாப்பிட்றப்ப யூஸ் பண்ணிருப்போம் நம்ம யூஸ் பண்ணுறது சிப்பி சிப்பிக்காலனுங்க நம்ம சாப்பிட்றதுக்காக யூஸ் பண்ணுவோம் ப்ளூரோட்டஸ் புளுரோட்டஸ் நீங்கள் ஃபுட்டுக்காக யூஸ் பண்ணுறோம் வைகோல் காலனும் ஃபுட்டுக்காக யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு கொடுக்க பேடி ஸ்ட்ரா மஷ்ரூம்னா வைகோ காலன் இது வாழ்வெல் வால்வேரியா வால்வேசியே வால்வேரியலா வால்வேசி அப்படிங்கிற ஃபேமிலி சேர்ந்தது இந்த காலன் தி கல்டிவேஷன் டேக்ஸ் ஒன் டு த்ரீ மந்த்ஸ் இதை அறுவடை செய்யறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் ஒன் டு த்ரீ மந்த்ஸ் ஆகும் காளான் வளர்த்துல இதில் முக்கியமான நிலைகள் வந்து கீழே கொடுத்துருக்காங்க மேஜர் ஸ்டேஜ் ஆஃப் மஸ்ரூம் கல்டிவேஷன் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கம்போஸ்டிங் கம்போஸ்ட் இஸ் ப்ரிப்பேர்ட் பை மிக்ஸிங் வித் நம்பர் ஆஃப் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் லைக் கவுடாக் அண்ட் இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் இட் இஸ் கெப்டு அட் அபவுட் ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸ் ஃபார் ஒன் வீக் இந்த கம்போஸ்ட் கம்போஸ்ட் அப்படினா கலப்பு உரம் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா மிக்சிக் பேடிஸ்ட்ரா இந்த வித் அதனால் என்ன யூஸ் பண்ணுறாங்க நம்பர் ஆஃப் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் லைக் கவுடக் மாட்டு சாணத்தையும் அப்புறம் இன்னர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸையும் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க கம்போஸ்ட் தயாரிக்கிறாங்க இதை வந்து ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸில் ஒன் வீக்கில் வைக்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஸ்பார்ங் ஸ்பான் அப்படிங்கிறது காளான் வித்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்பானிஸ் அப்படிங்கிறது மஷ்ரூம் சீடு இது வந்து என்னது மஷ்ரூம் சீடு காளானோட விதைகள் இட் இஸ் ப்ரிப்பேர்ட் பை க்ரோவிங் ஃபங்கல் மைசீலியம் இன் கிரைன்ஸ் அண்டர் ஸ்டெரைல் கண்டிஷன்ஸ் ஸ்பானிஸ் சோன் அண்ட் கம்போஸ்ட் இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டெரைல் கண்டிஷன் அல்லது நுண்கிருமிகள் நீக்கப்பட்ட அந்த கண்டிஷன்ஸில் ஃபங்கஸ் மைசீலியத்தை என்ன பண்ணுறாங்க தானியங்களில் வைக்கணும் எதில் வைக்கணும் கிரைன்ஸில் மைசீரியம் இன் கிரைன்ஸ் தானியங்களில் வச்சு வளர்ப்பதன் மூலமாக இதை வந்து பெறப்படுகிறது வளர்ப்பதன் மூலமாக இது பெறப்படுகிறது இவ்வாறு பெறப்பட்ட இந்த விதைகள் தான் என்னது உரங்களின் மேல் தூவுறாங்க ஸ்பானிஸ் சோன் சோன் என்னது தூவுறதுக்கு ஆன் கம்போஸ்ட் அந்த உரங்கள் மேலே தூ ஸ்பானிஸ் சோன் ஆன் கம்போஸ்ட் உரங்களின் மேல் தூவப்படுகின்றன நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கேசிங் கேசிங்னா என்ன அப்படின்னா உரையிடுதல் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து உரையிடுதல் அப்படின்னு சொல்லலாம் கேசி இது என்னன்னா கம்போஸ்ட் இஸ் கவர்டு வித் ஏ தின் லேயர் ஆஃப் சாயில் அந்த கம்போஸ்ட் என்ன பண்ணுறாங்க அந்த விதை கலந்து அந்த உரத்தை என்ன பண்ணுறாங்க அந்த மண்ணானது என்ன பண்ணுறாங்க மெல்லி அடுக்காக மண்ணை வந்து என்ன பண்ணுறாங்க அதுக்கு மேலே மண் தூவுறாங்க மெல்லி அடுக்கலை தின் லேயர் ஆஃப் சாயில் மெல்லி அடுக்க மண்ணை வந்து தூவுறப்ப இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதுக்காக மண்ணை போட்டு கவர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா தின் லேராக கவர் பண்ணுறோம் எதுக்காக அப்படின்னா இட் கிவ்ஸ் சப்போர்ட் டு த க்ரோவிங் மஷ்ரூம் மஷ்ரூம் வந்து க்ரோ ஆகிறதுக்கு சப்போர்ட்டாக இருக்குது ப்ரொவைட்ஸ் க்யூமி க்யூமிடிட்டி அண்ட் ஹெல்ப்ஸ் ரெகுலேட் த டெம்பரேச்சர் அந்த க்யூமிடிட்டியும் ரெகு டெம்பரேச்சரையும் ரெகுலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நெக்ஸ்ட்டு பின்னிங் மைசீலியம் ஸ்டோர்ஸ் டு ஃபார்ம் லிட்டில் பட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் ஒரு சின்ன பட் மொட்டுக்கள் வந்து என்னது தோன்றும் மஸ்ட் மைசீலியம் ஸ்டா மைசீலியத்திலேருந்து சின்ன மொட்டுக்கள் தோன்றும் விச் இதுக்காக இது இது இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா விச் வில் டெவலப் டு இன் டு மஷ்ரூம் மஷ்ரூம் வந்து டெவலப் ஆகுது தோஸ் லிட்டில் ஒயிட் பேர்ட்ஸ் ஆர் கால்டு பின்ஸ் அதில் அந்த ஒயிட் பேர்ட்ஸை என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா பின்ஸ் அப்படின்னா ஊசிகள் அப்படின்னு சொல்கிறது குண்டூசி மாதிரி அதான் பின்னிங் அப்படின்னு சொல்கிறது பொருத்துதல் பின்னிங் எனது பொருத்துதல் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட்டு ஹார்வெஸ்டிங்னா எனது அறுவடை பண்ணுறது எல்லாம் முடிஞ்சிருச்சு வளர வளர ஆரம்பிச்சிருச்சு எப்போ அப்படின்னா மஷ்ரூம் க்ரோ பெட்டர் என்ன எதில் க்ரோ ஆகும் எந்த டிகிரி செல்சியஸில் ஃபிஃப்டீன் டிகிரி செல்சியஸ்லேருந்து இருபத்தி மூணு டிகிரி செல்சியஸில் க்ரோத் ஆகும் இதோட க்ரோத் எவ்வளோ இருக்குன்னா த்ரீ சென்டிமீட்டர்ஸ் இருக்கும் ஒரு வாரத்தில் இதோட நார்மல் சைஸ் வந்ததுக்கப்புறம் என்னது ஹார்வெஸ்டிங்க்கு அறுவடைக்கு தயாராகிடும் இந்த தேர்ட் வீக் மூன்றாவது வாரம் ஃபஸ்ட்டு ஃப்ளஸ் மஷ்ரூம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் மஷ்ரூமை என்ன பண்ணலாம் ஹார்வெஸ்ட் பண்ணலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு ப்ரிசர்வேஷன் ப்ரிசர்வேஷன் என்னது பதப்படுத்து பாதுகாத்தல் பதப்படுத்துறது எப்படின்னா இந்த டைமில் என்ன நடக்கும் டிஸ்கலரேஷன் நடக்கும் நிறம் வந்து எப்படி இருக்கும் அறுவடை டைமில் நிறம் மா மாறிடும் வெயிட் அண்டு ஃப்ளேவர் லாஸ் வெயிட்டும் ஃப்ளேவரும் லாஸாக இருக்கும் த மெயின் ப்ராப்ளம்ஸ் டியூரிங் இது எப்போ இந்த ப்ராப்ளம்ஸ் ஹார்வெஸ்டிங் டைமில் தான் அறுவடை பண்ணுறப்ப அந்த மஷ்ரூமில் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் இது வந்து த ஃபாலோவிங் மெத்தட்ஸ் ஆர் யூஸ்டு டு இன்க்ரீஸ் தேர் லைஃப் இங்கே கீழ்கண்ட இந்த மெத்தட்ஸை பயன்படுத்தி என்ன பண்ணலாம் அந்த பிரச்சனையை வந்து தீர்க்கலாம் தவிர்க்கலாம் என்னென்னா ஃப்ரீஸிங் பண்ணலாம் நெக்ஸ்ட் ட்ரையிங் கேனிங் வாக்கும் வேக்கம் கூலிங் காமா ரேடியேஷன் காமா கதிர்கள் செலுத்துறாண்டு ஸ்டோரிங் ஆட் ஃபிஃப்டீன் டிகிரி செல்சியஸில் ஸ்டோரேஜில் வச்சால் இது பாதுகாப்பாக இருக்கும் ஓகேவா ஹைட்ரோஃபோனிக்ஸ் நெக்ஸ்ட்டு ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படின்னா ஹைட்ரோஃபோனிக் இஸ் த மெத்தட் ஆஃப் குரோவிங் பிளான்ட்ஸ் வித்தவுட் சாயில் யூசிங் மினரல் நியூட்ரியன்ட் சொல்யூஷன் இன் வாட்டர் என்னது சாயில் இல்லாத சூழ்நிலையில் மண் என்னது மண்ணற்ற சூழ்நிலையில் நீரில் கரைந்துள்ள வாட்டரில் கலந்துள்ள கரிம் நியூட்ரியன் சொல்யூ மினரல் நியூட்ரிட்டன் என்னது கனி கரிம கனிம பொருட்களை அந்த ஊட்டத்தை கொண்டு என்ன பண்ணுது தாவரங்கள் வளர்றது தான் சொல்கிறாங்க ஹைட்ரோஃபோனிக்ஸ் யூஸிங் மினரல் நியூட்ரியன் சொல்யூஷன் ஓகே த கண்டெய்னர்ஸ் ஆர் மேடாஃப் இந்த கண்டெய்னர்ஸ் எப்படி இருக்கணும் இந்த இமேஜில் கூட கொடுத்துருக்குற ஹைட்ரோபோனிக்ஸ் இங்கே இருக்கில்ல பாருவா இந்த இமேஜ் பாருங்கள் நல்லா தெளிவாகவே இருக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த கண்டெய்னர் எப்படி இருக்குது த கண்டெய்னர் மேடாஃப் கிளாஸில் இருக்கும் இல்லை மெட்டலில் இருக்கும் பிளாஸ்டிக்கில் இருக்கோல்ல இந்த ரேஞ்ச் அண்ட் சைஸ் ஃப்ரம் ஸ்மால் பார்ட்ஸ் ஆர் இண்டிவிஜுவல் பிளான்ஸ் டு க்யூஜ் டேங்க் ஃபார் லார்ஜர் ஸ்கில் க்ரோவிங் இட் வாஸ் டெமாஸ்ட்ரேட்டட் பை அ ஜெர்மன் பாட்டனிஸ் ஜூலியஸ் வாங் சாக்ஸ் இன் நைன்டீன் எயிட்டியில் இந்த இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணார் ஹைட்ரோஃபோனிக்ஸ் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி எம்ப்ளாய்டு ஃபார் த கமர்ஷியல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சீட்லெஸ் குக்கும்பர் அண்ட் டொமேட்டோ எனது விதையில்லா தா தாவ எனது விதையில்லா தாவரங்களை உருவ உரு உருவாக்குறத என்னது இந்த இதை யூஸ் பண்ணாங்க சச்சஸ்ஸாக ஹைட்ரோஃபோனிக்ஸ் முறையை யூஸ் பண்ணாங்க விதையில்லா தாவரங்களை வணிக ரீதியாக உற்பத்தி செய்வதற்காக இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பயன்படுத்தினாங்க Plants are ஆர் சஸ்பெண்டட் their ரூட்ஸ் சப்மெரிஜ் இன் வாட்டர் அண்ட் கன்டைன் plant நியூட்ரியன்ஸ் plants ரூட்ஸ் எப்படி இருக்கும் submerged waterல வாட்டரில் சப்மெரிஜ் ஆகிருக்கும் கன்டைன் பிளான் நியூட்ரியன்ஸ் என்னது அப்சர்வ் பண்ணுறதுக்காக இருக்கும் அதில் அந்த இதில் வாட்டரில் என்ன இருக்கும் பிளான் நியூட்ரியன்ஸ் வந்து இருக்கும் தாவரம் இந்த நீருக்குள்ளே தாவரம் வேறானது மூழ்கும்படி தாவரங்களை மிதக்க விடுகின்றது வேரில் என்ன இருக்கும் நிறைய ஊட்டச்சத்துக்கள் நியூட்ரியன்ஸ் வந்து உறிஞ்சதுக்காக வேர்கள் வந்து என்ன நீரில் இருக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு பட் டூ நாட் பெர்ஃபார்ம் ஆன்கரிங் ஃபங்க்ஷன் இதில் அந்த இருக தன்மை தன்மையானது ஆங்கரிங் ஃபங்க்ஷன் இதில் இருக்கிறது இல்லை அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேர் ஃபார் த பிளான்ஸ் மோஸ்ட்லி மெக்கானிக்கலி சப்போர்ட்டட் ஃப்ரம் எவோ அதனால் உறுதியாக இருக்கிற மாதிரி தாவர பிளான்ஸோட மேற்புறத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி அந்த இது அமைக்கணும் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹைட்ரோஃபோனிக்ஸ் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் நியூட்ரியஷன் இதை கன்சர்வேஷன் பண்ணுது வாட்டர் அண்டு நியூட்ரிஷனை கன்சர்வேஷன் பாதுகாக்குது கண்ட்ரோல்டு பிளான் க்ரௌத் என்னது தாவர வளர்ச்சியை க்ரௌத் பண்ணுது கட்டுப்படுத்தப்பட்ட தாவர வளர்ச்சி இங்கே இருக்கும் இன் டெசர்ட்ஸ் அண்டு ஆர்டிக் ரீஜியன்ஸ் ஹைட்ரோஃபோனிக்ஸ் கேன் பி ஆன் எஃபெக்டிவ் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் என்னது எங்கேனா டெசர்ட்ஸ்லேயும் ஆர்டிக் ரீஜியன்லேயும் இது ஒரு சிறந்த மாற்று மா ஆல்டர்னேட்டிவ் என்னது மாற்று முறை சிறந்த எஃபெக்டிவ் ஆல்டர்னேட்டிவ் மெத்தடாக அங்கே இருக்குது ஹைட்ரோஃபோனிக்ஸ் வந்து ஒரு வேளாண் முறை ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது அதோட ஹைட்ரோஃபோனிக்ஸாக அமைப்பு ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கும் இங்கே பாருங்க ஏர் பம்ப் இருக்கும் ஏர் ஸ்டோன் இருக்கும் இந்த லிக்யூடில் வாட்டரும் நியூட்ரியன்ஸும் இருக்கும் நெக்ஸ்ட்டு நியூட்ரியன் பம்ப் மூலமாக இங்கே இந்த மாதிரி ரிசர்வ் பண்ணும் ட்ரிப் லைன்ஸ் இங்கே மேலே வந்து நல்லா தா பிளான்ஸ் இருக்கும் இது இது வந்து வேர்கள் மூலமாக அப்சர்வ் பண்ணிக்கும் ஓகேவா இது அதோடய அமைப்பு இதுவந்து hydrophonics ஓட அமைப்பு next பார்த்தோ அப்படினா aerophonics aerophonics அப்படிங்கள் the aerophonic system is the high technology type high tech type of hydrophonic gardening the growth medium in this type is primarily air the roots hang in the air and are misted with nutrient solution என்ன சொல்லுக்கிறாங்க aerophonics அப்படினா atmospheric என்னது அட்மாஸ்பெரிக் சிஸ்டம் வளிமண்டல வேளாண்மை அட்மாஸ்பெரிக் சிஸ்டம் ஏரோபோனிக்ஸ்னா வளிமண்டல வேளாண்மை சொல்லுவாங்க இந்த முறை வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிநவீன மாடர்ன் டெக்னாலஜியில என்ன மண்ணில்லா வேளாண்மை மண் இல்லாதது வித்தவுட் சாயில் மண்ணில்லா வேளாண்மையை வேளாண்மை மூலம் நடக்கிற இது ஒரு கார்டன் இதுல பிரைமரி பிரைமரியாங்க ப்ரைமரி ஊடகம் க்ரௌத் மீடியம் இன் திஸ் டைப்ஸ் ஆப் பிரைமரி முதன்மையாக வளர் ஊடகம் காற்று இது காற்று அப்படின்னு சொல்கிறாங்க ஏர் அப்படின்னு சொல்கிறாங்க இம்முறையில் தாவரத்தை வேர்கள் வந்து எப்படி இருக்கும் ரூட்ஸை வந்து தொ ஹேங் பண்ணி தொங்க விடப்பட்டு ரூட ரூட்ஸ் என்ன பண்ணுறாங்க வேர்கள் வந்து தொங்கவிடப்பட்டு ஊட்டச்சத்துக்கள் நியூட்ரியன்ஸ் வந்து எனது காற்றில் பனி போல தூவப்படுகின்றன பனி மிஸ்டர்னா எனது பனி போல அது மேலே அந்த வேர்கள் பிளான்ட் மேலே தூவப்படுகின்றன தாவரங்கள் என்ன பண்ணும் அதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அப்சர்வ் பண்ணிக்கும் உறிஞ்சிக்கும் அதை என்ன பண்ணும் உறிஞ்சிக்கும் த மிஸ்டிங் இஸ் யூஸ்லி டன் ஃபார் எவரி ஃபியூ மினிட்ஸ்

நாசில்ஸ் மூலம் அது மேலே வந்து தூவுறாங்க அதோட நியூட்ரியன்ஸு தூவுறாங்க ஓகேவா இதான் அதில் இமேஜில் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சிலிண்டர் இதில் நடக்க தூவுதல் தொடர்ச்சி நடக்க அந்த நம்ம வந்து என்ன பண்ண ஸ்ப்ரெட் அந்த தூவுதல் வந்து தொடர்ச்சி நடக்கலைன்னா தாவரங்கள் என்ன பண்ணிடும் ரூட்ஸெல்லாம் இதாகிடும் டெத்தாயிடும் ரூட்ஸ்லாம் எப்படி இருக்கும் ட்ரை ஆகிரும் மிஸ்டிங் சைக்கிள் இன்டெரப்டு அது வந்து ஒழுங்காக நடக்கலைன்னா அது வந்து இறந்துடும் இதற்காக என்ன பண்ணுறாங்க அதில் டைமர் கொடுத்துருக்காங்க நேராக கட்டுப்பாட்டு டைமர்ஸ் வந்து அதில் கொடுத்துருக்காங்க ஊட்டச்சத்து பம்போட கூட டைமர் எதோட இணைக்கப்படுறாங்க அப்படின்னா நியூட்ரியன் பம்போட இணைக்கப்பட்டு அந்த இமேஜில் கொடுத்துருக்க மாதிரி இருக்குது அது வழியாக நம்ம வந்து இரண்டு நிமிட இடைவெளியில் என்ன பண்ணலாம் நேராக கட்டுப்பாட்டு கருவி பம்பை இயக்கிட்டுருக்கலாம் ஓகேவா இதுதான் அட்மாஸ் ஏரோஃபோனிக்ஸ் நெக்ஸ்ட்டு அக்கியோபோனிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தாவரங்களை வந்து நீரில் வளர்க்கும் பழமையான முறை oldest conventional aquaculture aquaponics is a system of a combination of conventional aquaculture with chytroponics in a symbiotic environment in which plants are fed with yeah, the aquatic animals excretion or waste these waste are broken down by nitrifying bacteria initially into nitrites and later into nitrates that are utilized பை த பிளான்ஸ் அஸ் ways நியூட்ரிஷன் அண்ட் வாட்டர் இஸ் ரீசர்குலேட்டட் பேக் டு த the aquaculture சிஸ்டம் இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க தாவரங்களில் இது எப்படின்னா நீரில் வளர்க்கும் நீரில் தான் வளர்ப்பாங்க அக்வானா என்னது நீர் அப்படின்னு தெரியும் நம்மளுக்கு இது வந்து ஒரு புதிய முறை நீர் வா நீர்வாழ் உயிரினங்கள் வந்து என்னது வாட்டரில் இருக்க அந்த ஆர்கனைசம்ஸ்லாம் நீர்வாழ் உயிரினங்களே வெளியேற்றப்பட்டு அந்த வெளியேற்றப்படும் அதிலிருந்து கழிவு பொருட்கள் அதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தாவரங்கள் வந்து உள்ளெடுத்துக்கும் அது என்ன பண்ணும் அந்த கல் அந்த கழிவு பொருட்கள் வந்து பேக்டீரியா அங்கே இருக்கும் அந்த உதவியுடன் முதல்ல வந்து நைட்ரைட்டுகளாகவும் ஆஃப்டர் என்னது நைட்ரேட்டுகளாகவும் மாற்றப்பட்டு கன்வெர்ட் ஆகி தாவரங்களுக்கு நியூட்ரியன்ஸை கொடுக்குது ஊட்டச்சத்துக்களை எடுத்து கொடுக்குது இப்படி இப்போ இது மாதிரி என்னது ஹைட்ரா ரீசர்குலேட் ஆகும் அந்த கழிவுகள் என்ன பண்ணும் அப்படின்னா பயன்படுத்தப்பட்டு திருப்பியும் மறுசுழற்சி செய்யப்பட்டு மீண்டும் என்ன பண்ணும் தொட்டுக்குள்ளேயே வந்துடும் அக்விகல்ச்சர் சிஸ்டத்துக்குள்ளேயே திருப்பி வந்துடும் ஓகேவா இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்க ஒரு அக்யாபோனிக்ஸ் நெக்ஸ்ட் அக்யோபோனிக்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் டூ மெயின் பார்ட்ஸ் இருக்கும் அக்யிகல்ச்சர் ஃபார் ரைசிங் அக்யேட்டிக் அனிமல்ஸ் லைக் ஃபிஷ் அண்டு ஹைட்ரோஃபோனிக்ஸ் ஃபார் ரைசிங் பிளான்ஸ் கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் லைக் சைனீஸ் கேபேஜ் லெட்யூஸ் பேசில் குறைண்டர் பாஸ்லிஸ் ஸ்பைனா அண்ட் வெஜிடபிள்ஸ் லைக்ஸ் டொமேட்டோஸ் கேப்சிகம் சில்லிஸ் பெல் பேப்பர் ஸ்வீட் பொட்டேட்டோ காலிஃபிளவர் ப்ரோக்கோலி அண்ட் எக் பிளான் கேன் பி கிரௌன்இன் அக்வபானிக்ஸ் அக்யபானிக்ஸ்னால் ரெண்டு பகுதி இருக்குன்னு சொல்லியிருக்கோம் என்னது நீர் வளர்த்தல் ஹைட்ரோபானிக்ஸ்னா என்னது அக்வா நீர் வளர்த்தல் மீன் போன்ற என்னது நீர் உயிரினங்களில் வளர்க்கறது தான் நீர் வளர்த்து சொல்றாங்க நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா டூ டைப்ஸ்ல செகண்ட் ஒன் என்னது மனிலா வளர்த்தல் வித்தவுட் சாயில் அது வந்து எப்படி பிளான்ஸை வளர்க்குறேன்னா பச்சை இலை காய்களான என்ன சொல்கிறாங்க ஹைட்ரோ பச்சை இலை காய்கறிகள் என்னென்னது முட்டைக்கோஸ் இந்த மாதிரி இந்த காய்கறிகள் கேப்பேஜ் லெட்யூஸ் பேசில் இதெல்லாம் இருக்குல்ல நம்ம பச்சை இலை காய்கள் துளசி கொத்தமல்லி வைகோஸ் கீரை இலைகள் இதெல்லாம் தக்காளி இந்த மாதிரி இதெல்லாம் இந்த முறையில் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு நீர் வளர்த்தல் நெக்ஸ்ட்டு மண்ணில்லா வளர்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அக்வாட்டிக் கல்ச்சர் அண்டு ஹைட்ரோஃபோனிக்ஸ் ஃபார் ரேசிங் பிளான்ஸ் மண் இல்லை ஹைட்ரோஃபோனிக்ஸ் நீர் இல்லாமல் மண் மண் இல்லாமல் வளர்த்துறது வித்தவுட் சாயில் ஓகே நெக்ஸ்ட்டு இதோட அமைப்பு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தான்மா இருக்கும் ஓகே ஓப்போனிக்ஸ் நெக்ஸ்ட்டு டேரி ஃபார்மிங் பால் பண்ணை டேரி என்னது பால் பண்ணை டேரி ஃபார்மிங் இன்வால்வ்ஸ் ரைசிங் ஆஃப் கேட்டில் ஃபார் மில்க் ப்ரொடக்ஷன் இதை எதுக்காக பால் பண்ணை உற்பத்தி பண்ணுறாங்க டேரி ஃபார்மிங்னால் பண்ணுன்னு தெரியும் டேரி ஃபார்ம் இன்வால்ஸ் ரைசிங் ஆஃப் கேட்டில் ஃபார் மில்க் ப்ரொடக்ஷன் அண்ட் பால் உற்பத்திக்காக உற்பத்தியை அதிகரிப்பதற்காக பால் பண்ணை வந்து தோற்றுவிக்கிறாங்க இதில் எது இன்வால்வ் தான் இட் இன்வால்ஸ் த ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் கேட்டில் வந்து கால்நடைகளை ப்ராப்பராக மெயின்டெனஸ் பண்ணணும் அண்ட் அலாங் வித் கலெக்ஷன் அண்ட் ப்ராசஸிங் ஆஃப் மில்க் அண்ட் மில்க் ப்ரொடக்ட்ஸ் விச் ஆர் யூஸ்ஃபுல் ஆஃப் மேன் நம்ம மனிதர்கள் வந்து என்ன பண்ணுறோம் மில்க் ப்ரொடக்ட்ஸ் பயன்படுத்துறோமா இல்லையா எஸ் டேரிங் இஸ் த ப்ரொடக்ஷன் அண்ட் மார்க்கெட்டிங் ஆஃப் மில்க் அண்ட் இட் ப்ரொடக்ட்ஸ் எனது வணிக ரீதியாகவும் சந்தைகளை விற்பதற்காக இந்த பண்ணை தொழில் வந்து என்னது ஏற்படுத்தப்படுகிறது இதை தான் சொல்கிறாங்க டேரி ஃபார்மிங் கேட்டில் பிரிட்ஸ் ஃபர்ஸ்ட் எனது கால்நடை கலப்பினங்கள் சொல்லுவாங்க த இந்தியன் கேட்டில் இன்க்ளூட் கவுஸ் அண்ட் பஃபலோஸ் இந்தியாவில் என்ன இருக்குது கவுஸும் பஃபலோஸ் இருக்குது தே ஆர் கேட்டர் வீட்டில் வளர்க்குறது டொமஸ்டிகேட்டட் ஃபார் மில்க் மீட் லெதர் அண்ட் ட்ரான்ஸ்பரேஷன் நெக்ஸ்ட்டு தே பிலாங் டு டூ டிஃப்ரெண்ட் டூ டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் என்னென்ன ஸ்பீசிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா போஸ் இண்டிகர்ஸ் போஸ் இண்டிகர்ஸ்னா என்னது இந்திய பசுக்கள் இந்தியாவில் இருக்கிற பசுக்கள் காளைகள் சொல்வாங்க போஸ் புபாலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பஃபோலோஸ் எருமைகள் இந்த வகை கால்நடைகளில் என்ன பண்ணுறாங்க எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க எதுக்காக வளர்க்கப்படுறாங்க அப்படின்னா ஃபார் மில்க்குக்கும் என்னது வயல்வெளிகள் வேலைகளுக்கும் ஃபார்மர் லே ஃபார்ம் லேபருக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க இது வந்து த்ரீ டைப்ஸ் இருக்குது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டேரி பிரீட்ஸ் ட்ராட் அது டிராஃப்ட் ப்ரீட்ஸ் டுவல் பர்போஸ் பிரீட்ஸ் அப்படின்னா எனது பால் உற்பத்திக்காகவும் இழுவை இனங்கள் அப்படிங்காகவும் ரெண்டு பயன்களை தரது மொத்தம் மூன்று வகையாக இதை பிரிச்சுக்கலாம் பால் உற்பத்திக்கா பாலுக்கு மட்டும் இருக்கும் இல்லைன்னா என்னது இழுவை அப்படிங்கிறத இழுவை இனங்களுக்காக ட்ராட் டிராஃப்ட் பிரிட்ஸ் அதுக்காக இருக்கும் இல்லைன்னா ரெண்டு சேர்த்து ரெண்டு பயனும் டுவெல் பர்பஸ் பிரிட்ஸ் இரு வ இரு பயன்களையும் தரும் இனங்கள் அப்படின்னு த்ரீ டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு டேரி பிரிட்ஸ் பார்க்கலாம் பால் உற்பத்தி இனங்கள் பாலை மட்டும் தரக்கூடாது இதுதான் பால் உற்பத்தி இனங்கள் சொல்லுவாங்க டேரி அனிமல்ஸ் ஆர் டொமெஸ்டிகேட்டட் ஃபார் அப்டைனிங் மில்க் இந்த பால் உற்பத்தி இனங்கள் பாலினை மற்றும் பெறுவதற்காக வளர்க்கப்படுகின்றன என்னென்ன வளர்க்க எது வளர்க்கப்படுகிறது கௌ மில்க் ப்ரொடியூசிங் ஃபீமேல் கவு பெண் எனது பால்ஸ் இருக்கும் பெண் தான் வளர்க்குறாங்க கவுஸ் ஆர் ஹை மில்க் ஹீல்டர்ஸ் அது என்னது அதிக அளவு பால் தருபவை என்ன கறவை விலங்குகள்னு சொல்லுவாங்க மைல் அனிமல்ஸ் த டேரி பிரீட்ஸ் ஆர் இண்டிஜினியஸ் பிரீட்ஸ் எக்ஸோட்டிக் பிரீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து உள்நாட்டு வெளிநாட்டு இனங்களாக இருக்கலாம் இப்போ இந்த இனங்கள் வந்து இண்டிஜினியஸ் பிரீட்ஸ் ஆர் நேட்டிவ் ஆஃப் இந்தியா இண்டிஜினிய உள்நாட்டு விலங்குகளே எதை சொல்லுவாங்க இந்தியா சொல்லுவாங்க அவற்றில் என்னென்ன இருக்குன்னா சாகிவால்ஸ் நெக்ஸ்ட்டு ரெட் சிந்தி டியோ தியோனி அண்டு கிர் அப்படிங்கிற கவுஸ் இருக்கும் தி ஸ்கேட்டில்ஸ் ஆர் வெல் பில்ட் வித் ஸ்ட்ராங் லைம்ஸ் இதில் என்ன இருக்கும் வலுவான கால்களும் நிமிர்ந்த திமில்களும் காணப்படும் லைம்ஸ் நிமிர் ப்ராமினென்ட் ஹம்ப் அண்டு லூஸ் ஸ்கின் இருக்கும் நிமிர் திமில்கள் தளர்வான தோள்கள் கொண்டு காணப்படும் மில்க் ப்ரொடக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த டியூரேஷன் ஆஃப் த லொக்கேட்டட் பீரியட் த பீரியட் ஆஃப் மில்க் ப்ரொடக்ஷன் ஆஃப்டர் a birth ஆஃப் எ calf these local லோக்கல் ப்ரெட் ப்ரீட் அனிமல் excellent resistant ரெசிஸ்டன்ட் disease டிசீஸ் பால் உற்பத்தியானது பால் சுரக்கும் காலத்தை பொறுத்து தான் இருக்குது கன்று வந்து எனது பிறந்ததற்கு பின் உள்ள காலம்தான் அதை தான் சொல்லுவாங்க இவ்வகை இந்த மாதிரி இண்டிஜினியஸு ஸ்பீசிஸ்லாம் எனது சிறப்பான நோய் எதிர்ப்பு சக்தி இதில் சிறப்பு காணப்படும் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸோட்டிக் சீட்ஸ் ப்ரீட்ஸ் பார்த்தோன்னா அயல்நாட்டு இனங்களில் போஸ்ட் போஸ்டாரஸ் ஆர் இம்பார்டன்ட் ஃபாரின் இருந்து இது இருக்குது என்னது இறக்குமதி செய்யப்படுகின்றன எக்ஸ்போ என்ன இம்போர்ட் பண்ணுறாங்க ஃபாரின்லேருந்து த இன்க்ளூட் இதில் என்னென்ன இருக்குன்னா ஜெர்சி ப்ரவுன்ஸ் வைஸ் ஸ்வீஸ் மற்றும் ஹோல்ஸ் டியான் ஃப்ரெஷ் அப்படிங்கிற இதெல்லாம் இறக்குமதி பண்ணுறாங்க எக்ஸோட்டிக் ப்ரீட்ஸு தீஸ் ஃபாரின் பிரிட்ஸ் ஆர் செலக்டட் ஃபார் லாங் லொக்கேஷன் பீரியட்ஸ் இது என்னது அதிகமாக பால் சுரப்பு காலத்தை வந்து கொண்டிருப்பதால் ஏன்னா இந்த ஏ வந்து அதிகமாக தேர்ந்தெடுக்கப்படுது ரொம்ப நாளைக்கு பால் சுரப்பு இருக்கும் அதில் வந்து ஃபா இதில் வந்து நெக்ஸ்ட்டு ட்ராட் ஆர் டிராஃப்ட் பிரிட்ஸ் அண்ட் இழுவை இனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தே ஆர் யூஸ்வா அக்ரிகல்ச்சர் ஒர்க் நீங்கள் பார்த்துருப்பீங்க காலையெல்லாம் பார்த்து விவசாயத்தில் யூஸ் பண்ணுவாங்க காளைகள் அது சட்சர் ஸ்டைலிங் இரிகேஷன் அண்டு கார்டிங் அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க உழுதல் பாசம் செய்கிறதுக்கு வண்டி இழுக்கிறதுக்கு இதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க அதில் என்னென்ன அப்படின்னா அம்ரித் கமால் அப்படிங்கிறது காங்கேயம் அப்படிங்கிற மாடு அந்த இழுவை இனங்கள் அந்த பிரீட்ஸ் நெக்ஸ்ட் உம்பளச்சேரி மாலவிஷ் சிரி அண்டு ஹல்லிகார் அப்படிங்கிற ப்ரீட்ஸ் இதில் இதுல இன்க்ளூட் ஆயிருக்கு இதுல வந்து உடனே புல்லக்ஸ் அப்படின்னா எருதுகள் சொல்லலாம் குட் டிராஃப்ட் அனிமேல் இது கடினமான இழுவையை கூட என்னது செய்ய முடியும் ஒயில் த கவுஸ் ஆர் பூவர் மில்க் ஹீல்டர்ஸ் ஆனால் இதுல இருந்து பால் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுக்கும் பசுகள் வந்து என்னது க பா குறைந்தளவே பாலின கொடுப்பதாக இருக்கின்றன மில்க் ஹீல்டர்ஸ் வந்து ரொம்ப பூராக இருக்கும் நெக்ஸ்ட்டு டுவெல் பர்பஸ் ப்ரீட்ஸ் ரெண்டையும் சேர்த்து செய்யும் பாலையும் கொடுக்கும் அந்த ஒர்க்கையும் பண்ணும் இழுவை த கவுஸ் ஆஃப் தீஸ் ப்ரீட்ஸ் ப்ரொவைட் மில்க் அண்டு த புல்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் ஃபார்ம் ஒர்க் இந்த வகை இனங்கள் என்ன பண்ணும் பால் உற்பத்திக்காகவும் பண்ணை வேலை அக்ரிகல்ச்சரில் வேலைகளை செய்வதற்காகவும் சிறப்பாக பயன்படுத்தப்படுகிறது இன் இன் இண்டியா தீஸ் பிரீட்ஸ் ஆர் ஃபேவர்ட் பை ஃபார்மர்ஸ் த இன்க்ளூட் என்னென்ன அப்படின்னா ஹரியானா ஹரியானா இருக்குல்ல ஹரியானா மாடுகள் ஓங்கோல் மாடுகள் நான்கரேஜ் மாடுகள் இதெல்லாம் தர்பர்கார் அப்படிங்கிற மாடுகள்லாம் இதெல்லாம் பால் உற்பத்திக்காகவும் இழுவைக்காகவும் ரெண்டு தான் பயன்படுத்துறாங்க இண்டிஜினியஸ் தமிழகத்தை தாயமாக கொண்ட இழுவை தமிழ்நாட்டை தாயமாக கொண்ட இழுவை மாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா காங்கேயம் விஆர் நோ காங்கயம் எஸ் இட் இஸ் ஆரிஜினேட்டட் இன் காங்கேயம் இது எங்கே தோன்றுறதுனா காங்கேயத்தில் அண்ட் இஸ் அப்சர்ட் இன் தரம் தாராபுரம் பெருந்துரை ஈரோடு பவானி அண்டு கோயம்புத்தூர் மாவட்டங்கள் அந்த டிஸ்ட்ரிக்டில் இது இருக்கும் கோபிச்செட்டிப்பாளையம் தாலுக் ஆஃப் ஈரோடு அண்டு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இது காணப்படும் நெக்ஸ்ட்டு புலிக்குளம் அப்படிங்கிற பிளேஸில் அந்த இது எங்கே இருக்கும் ட்ராட் பிரிட்ஸ் வந்து திஸ் பிரிட்ஸ் காமன்லி சீன் இன் எங்கே அப்படின்னா குக்கும் வேலி குக்கும் வேலி மதுரை டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாட்டில் இருக்குது இட் இஸ் ஆல்சோ நோனஸ் ஜல்லிக்கட்டு மாடு அப்படின்னு சொல்லுவாங்க தே ஆர் மெயின்லி யூஸ்டு ஃபார் பென்னிங் இன் த ஃபீல்டு யூஸ்டு ஃபார் ப்ளவ்விங் இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க உரமேற்றது நிலத்துன உரமேற்றுறதுக்கு உழவு செய்யவும் இந்த மாட்டில அதிக அளவு பயன்படுத்துகிறாங்க ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா காம்போஸன் ஆஃப் கேட்டில் ஃபீடு கால்நடை தீவனத்தின் காம்போஷன் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா த ஃபுட் requirement ஆஃப் ஆர் கேட்டில் ஷுட் சப்போர்ட் ஹெல்த்தி லைஃப் ஆஃப் த அனிமல் அண்ட் மில்க் producing requirement த ஃபீட் ஃபார் டயரி கேட்டில் இஸ் ப்ராட்லி classified to என்னது ரஃபேஜர்ஸ் அண்ட் concentrates ரெண்டு இருக்குது ரெண்டு கால்நடைகளுக்காக தீவனங்களை என்ன பண்ணுறாங்க ஃபீட் அவற்றின் ஆரோக்கிய வாழ்விற்கும் அதிக பால் சுரத்துல என்ன பண்ணுறாங்க இது யூஸ் பண்ணுறாங்க மில்க் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப தேவைப்படுதாக இருக்குது பால் உருவ தீவனங்கள் வந்து நம்ம பால் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னா அதுக்காகவும் தேவைப்படும் அது வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தேவைப்படும் தேவைப்படுது நம்மளுக்கு இது ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஃபஸ்ட்டு ரவேஜ்னா ரவேஜ்னா என்ன சொல்லுவாங்க தவிடு அல்லது சக்கை அப்படின்னு சொல்லுவாங்க இஸ் கோர்ஸ் அண்ட் ஃபைப்ரஸ் ஃபோடர் இது எனது கடின நார்ச் செத்து கொண்ட ஒரு தீவனங்கள் வந்து இட் கன்சிஸ்ட் ஆஃப் சக்லண்ட் ஃபீட் கல்டிவேட்டட் கிராஸ் போடர் அண்டு ரூட் கிராப்ஸ் அண்ட் ட்ரை ஃபோடர் ஹே ஹேஸ்ட்ரா அண்டு அண்ட் காஃப் என்னது சதைப்பட்டுள்ளதா இருக்கும் இவன் வந்து பயிரிடப்பட்ட புல் வகைகள் புல் வகை தீவனம் இருக்கும் தாவர வேர்கள்லையும் இது ரூட் கிராப்ஸ்லையும் காணப்படுது ஃபோடர் வந்து உலர் தீவனம் ட்ரை ஃபோடர் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னா வைக்கோலில் இருக்கும் ஹேர்ஸ்டானது வைக்கோல் அந்த பயிரின் தட்டைகள்ல ஸ்காஃப்னா எனது தட்டைகள் இருக்கும்ல அதுல இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் கான்சன்ட்ரேட்ஸ் ஆர் லோ இன் ஃபைபர் அண்ட் கண்டைன் ஹை லெவல் என்னது செறிவூட்ட மிக கான்சன்ட்ரேஷன் அப்படினா செறி அந்த ஃபைபர்ஸ் இருக்கும் அது வந்து குறைவான இன் ஃபைபர் அந்த குறைவான நார்ச்சத்து இருக்கும் அது ஹை லெவல் கார்போஹைட்ரேட்ஸ் அதிகளவு காணப்படும் கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் அதர் நியூட்ரியன்ஸ் அளவு இருக்கும் வெரைட்டி ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் சச்சஸ் ரா மெட்டீரியல்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சோளம் கம்பு ராகி ரைஸ் ப்ரான் வீட் ப்ரான் காட்டன் சீட்ஸ் கேக் மஸ்டர்ட் கேக் லென்சிட் கேக் க்ரௌனட் கேக் மேங்கோ சீட் நீம் கேக் அண்ட் எல்லு சீசேன்னு சொல்லலாம் கே கேன் பி யூஸ்டு டு மேக் கான்சன்ட்ரேட் ஸ்பீடு இது என்னது இதெல்லாம் என்னது செறியூட்டப்பட்ட கான்சென்ட்ரேட் ஃபீட்னு அது உணவு செரியூட்டப்பட்ட உணவாக உருவாக்க பயன்படுகின்றன நெக்ஸ்ட்டு த ஷுட் பி சுட் ஆல்சோ பி ஃபெட் ஆன் கிரீன் ஃபோடர் க்ரீன் ஃபோடர் அந்த பசுந்தாள் உரம்னு சொல்கிறாங்களா அதை தான் சொல்கிறாங்க பசுந்தாள் உரங்களையும் நெக்ஸ்ட்டு என்ன பயன்படுத்துறாங்க மெய்ஸ் அதில் என்னென்னா லூசரின் பெர்சி மில்லட் அண்ட் எலிஃபண்ட் கிராம்ஸ் இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க குதிரை மசால் மூவிலை மஞ்சள் புரத புல் சொல்லுவாங்க ப்ரோட்டின் சிறுதானியங்கள் யானை புல்லாம் தீவனமாக இதில் பசுந்தாள் உரங்களை தீவனமாக அல்ல ப இது வந்து நம்மளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா யூஸ் பண்ணிக்கலாம் தீவனமாக யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இதோட இமேஜஸ் கொடுத்துருப்பாங்க பாருமா இதுதான் கால்நடை கேட்டிலோட ப்ரீட்ஸ் இதுதான் கால்நடை இனங்கள் கேட்டில் ப்ரீட்ஸ்னால் இது என்னென்ன இனங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கம்மா ஃபஸ்ட்டு ஹோல்ஸ்டின் என்னது ரெய்ஸ் ஏன் ஃப்ரைஸ் நெக்ஸ்ட் இந்த அனிமல்ஸ் என்னம்மா கரண்ட் வீஸ் ஜெர்சி ப்ரௌஸ் வீ ப்ரௌன்ஸ் வீஸ் அப்படிங்கிற கேட்டில் சீட்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு இங்கிட்டு பாருங்கம்மா என்னென்ன இருக்குது சாகிவால் கிர் இதுதான் காங்க்ரேஜ் அண்டு ரெட் சிந்தி இதெல்லாம் இதோட கேட்டில் ப்ரீட்ஸ் இனங்கள் இமேஜஸ் தெளிவாக கொடுத்துருக்காங்கம்மா உங்கள் புக்கில் நெக்ஸ்ட்டு ஃபீட் மேனேஜ்மெண்ட் தீவிர மேலா தீவின் தீவன மேலாண்மை தீவனத்தை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறது ஃபீடு தீவனத்தை டேரி கேட்டில் நீட் பேலன்ஸ்ட் ரேசன் கன்டைன்கால் நியூட்ரியன்ஸ் என் ப்ரொப்போஷனல் அமௌண்ட் கண்டைன்கால் நியூட்ரியன்ஸ்னால் கன்டைன்கால் நியூட்ரியன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தினா சமசீரான சரி விகிதம் உணவு பேலன்ஸ்டு ரேஷன்ஸ் சமசீரான சரிவகிதம் பால் உற்பத்தி செய்யும் கால்நடைகளுக்கு ரொம்ப டேரி கேட்டலுக்கு ரொம்ப யூ தேவை ப்ரப்போஷனல் அமௌண்ட்ஸ் அண்டு ஃபுட் அடிக்டிவ்ஸ் விச் கண்டைன்ஸ் அதில் என்ன இருக்குது அப்படின்னா அனைத்து தீவன பொருட்களில் என்னென்ன இருக்குது மினரல்ஸ் விட்டமின்ஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ் டு ப்ரொமோட் தயர் அதோட க்ரோத் ஆஃப் அனிமல்ஸ் க்ரோத் ஆகுறதுக்கும் குட் ஈல்ட் ஆஃப் மில்க் மில்க்கு அளவு உற்பத்தி செய்கிறதுக்கும் அண்டு டூ ப்ரொடக்ட் தம் ஃப்ரம் டிசீஸ் நோய்களிலிருந்து அது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் இதெல்லாம் இதில் அடங்கியிருக்கு தீவனத்தில் த டெய்லி ஆவரேஜ் ஃபீட் ரேஷியோ ஆஃப் மில்க் டெய்லியும் ஒரு கவுக்கு எவ்வளோ கொடுக்கணும் பால் உற்பத்தி செய்யும் பசுகளுக்கு தினமும் கொடுக்க வேண்டிய தீவனத்தையும் சராசரி விகிதங்கள் எவ்வளோ அப்படின்னா ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி ஆஃப் ரஃபேஜ் தவிட்டு கொடுக்கணும் ட்ரை கிராஸ் அண்டு க்ரீன் ஃபோடர் கொடுக்கணும் ஃபோர் டு ஃபைவ் கிராம் ஆஃப் கிரைண்ட் மிக்சர் தானிய கலவை கொடுக்கணும் ஹண்ட்ரட் டு ஒன் ஃபிஃப்டி லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் கொடுக்கணும் ஓகே டு யூ நோ டாக்டர் வர்க்கீஸ் குரியன் என்ப அவர் என்ன பண்ணார் அப்படின்னா வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் நேஷ்னல் டெயரி டெவலப்மெண்ட் போர்டு என்டிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க தேசிய பால் பண்ணை வளர்ச்சி கழகத்தை முத மொதல் உருவாக்கப்பட்டது இவருனால்தான் மொதல் மொதல் உருவாக்குனது ஓகே அண்ட் வாஸ் கால்டு த ஆர்கிட்டெக்ட் ஆஃப் இந்தியன்ஸ் இந்தியாஸ் மாடர்ன் டைரி இண்டஸ்ட்ரி அண்ட் த ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரிவால்வேஷன் இவர் என்ன சொல்கிறாங்க அதனால் அவரை நவீன இந்தியாவின் பால் பண்ணை தொழில் சிற்பி அப்படின்னு சொல்கிறாங்க வெண்மை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்கிறது யார்னா வர்கீஸ் குரியன் ஞாபகம் வச்சுங்க வர்கீஸ் குரியன் வெண்மை புரட்சியின் ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரிவால்வேஷன் என்டிடிபி என்ற அமைப்பானது வந்து என்னது இந்த டிசைன் இம்ப்ளிமெண்ட் த வேர்ல்ஸ் லார்ஜஸ்ட் டேரி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கால்ட் ஆப்ரேஷன் ஃப்ளூட் இந்த திட்டம் எப்போ கொண்டாந்து இந்த பண்ணை மேம்பாட்டு திட்டமானது உலகில் வந்து மிகப்பெரிய பால் பண்ணை மேம்பாட்டுத் திட்டமானது ஆப்ரேஷன் ஃப்ளூட் என்ற திட்டத்தை செயல்படுத்தியது ஓகே நெக்ஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் லைஃப் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இன் இந்தியா இம்ப்ரூவ்ட் ப்ரீடிங் டெக்னிக்ஸ் இன் கேட்டில் ஹாவ் ட்ரெமஸ்லி இன்க்ரீஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் நியூ ப்ரீட்ஸ் வித் ஹை கெப்பாட்டிஸ் கால்நடைகளையும் உற்பத்தி அதிகரிப்பிற்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுது இந்திய அரசாங்கமானது பல்வேறு திட்டங்கள் இருக்குது முன்னேற்றம் அடைந்த கலப்பின தொழில்நுட்பமானது அதிகம் கொண்ட புதிய வகை இனங்களை உற்பத்தி செய்ய அதிகரித்துள்ளது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லலன்னா இன்டென்சிவ் கேட்டில் டெவலப் இன்டென்சிவ் கேட்டில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இட் இஸ் பேஸ்ட் ஆன் கிராஸ் ப்ரீடிங் ஆஃப் இன்டிஜினியஸ் கவுஸ் வித் எக்ஸாட்டிக் யூரோப்பியன் ப்ரீட்ஸ் டு இன்க்ரீஸ் மில்க் ப்ரொடக்ஷன் நியூ மெத்தட்ஸ் அண்டு மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் மேட் அவைலபிள் ஃபார் மெஸின் மில்கிங் கவுஸ் எனது ஃபஸ்ட்டு இதை ஃபஸ்ட்டு திட்டம் என்னது இன்டென்சிவ் கேட்டில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இந்த திட்டம் என்னது பால் உற்பத்தி அதிகரிப்பதற்கு உள்நாட்டு பசுங்க இனங்களை என்ன பண்ணுறாங்க ஐரோப்பிய இனங்களோடு சேர்ந்து கலப்பினம் செஞ்சு புதிய இனமாடாங்கள புதிய இனமாடுகளை என்ன பண்ணுறாங்க உருவாக்குவதை அடிப்படையாக கொண்டது இயந்திர மூலம் மெஷின் மூலம் என்ன பண்ணுறாங்க பால் கறப்பதற்கான புதிய முறைகள் வந்து நவீன சாதனங்கள் வந்து இத்திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டாங்க நவீன நியூ மா மெத்தட்ஸ் மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க மெசின் மில்கிங் ஆஃப் கவுஸ் பால் கறக்கிறதுக்காக மெசினை அறிமுகப்படுத்தினாங்க நவீன முறையில் நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷன் ஃப்ளூட் ப்ரோக்ராம் பால் செயல்முறை திட்டம்னு சொல்லுவாங்க இட் இஸ் பேஸ்ட் டேரி கமாடிட்டி எயிட் டு இன்க்ரீஸ் மில்க் சப்ளை இன் அர்பன் ஏரியாஸ் எனது இந்த பால் பொருட்கள் உற்பத்தியை பெருக்கி என்ன பண்ணுறாங்க நகர்ப்புறங்களிலிருந்து விநியோகம் செய்தலை அடிப்படையாக கொண்டது ஓகேவா நீங்கள் இந்த வீடியோவோட கன் அக்வாகல்ச்சர் அப்படிங்கிற நீர்வாழ் உயிரிங்களை வளர்ப்பு பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பார் திரியில ஓகேவா உங்களுக்கு கண்டினியூவாக இந்த வீடியோ பார்க்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல்லாக தொடர்ச்சியாக பாருங்கள் தேங்க்யூ டு ஆல்